இன்னைக்கு வந்து பலாப்பழத்தில் கண்ணமுது ஆடி மாசத்துக்கு இல்ல. ஆமா, ஆடி மாசம் பிறந்து ஆயிடுச்சு நம்மளுக்கு. அன்னைக்கு வீடியோ போடல நம்ம. ஆமா, அதனால திருப்பி இப்ப காமிக்கிறத இது என்னன்னா, இந்த திருக்கணமது வந்து ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அம்பாளுக்கு விசேஷம் இல்லையா, இது பண்ணலாம். வெறும் தேங்காய் பால், பலாப்பழம், வெள்ளம், கொஞ்சம் வந்து குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது வந்து பண்ணி நைவேத்தியம் பண்ண போறேன் இன்னைக்கு. ஓகே, ஸோ ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணிக்கலாம்ல? ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கலாம், பட் ரொம்ப விசேஷம் வந்து செவ்வாயும் வெள்ளியும் தான். நம்ம இன்றைக்கி செவ்வாய் வெள்ளி வந்து ஆடி செவ்வாய் நிறைய பூஜை பண்ணோம், வெள்ளிக்கிழமை பண்ணுவோம் இல்லையா, அதனால் அது வந்து ரொம்ப விசேஷம். அது நம்ம இந்த ஆடி மாதம் பண்ணுற பிரசாதம், ஆடி பால் எல்லாமே நிறைய ரெண்டு வருஷமாக போட்டிருக்கோம். ஸோ இந்த வருஷம் காமிக்கல, அதனால் இந்த இந்த இதுதான் பண்ணேன் நான். ஆடி ஆடி பரப்பு இந்த வாட்டி இந்த இந்த திருக்கணும் தான் பண்ணேன். இப்போ இது என்னைக்கு பண்ணிக்கலாம்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, ஏதாவது ஒரு நாள் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், இந்த பலாப்பழம் மட்டும் இல்லை, இதேமாதிரி மாம்பழம், இதே மாதிரி வாழைப்பழம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பலாப்பழத்தை வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன், எத்தனை பழம்? பலாப்பழம் வந்து ஒரு 10 பழம் எடுத்துருக்கேன். ஓகே, பலாப்பழம் 10 பழம், 10 பழத்துக்கு 1 தேங்காய், முழு தேங்காய். அப்புறம் வந்து இது வந்து வெள்ளம் வந்து நம்ம எவ்வளோ பலாப்பழம் எடுத்துக்கணுமோ அதுக்கு பாதி எடுத்துக்கலாம், இல்லை முக்கால் எடுத்துக்கலாம், அவள் ஸ்வீட்டை பொறுத்தது. ஓகே, ஸோ இது வந்து நீ வந்து முக்கால் எடுத்து? நான் முக்கால் எடுத்துருக்கேன். ஓகே, கொஞ்சோண்டு இது சாஃப்ரான் எடுத்து, குங்குமம் கொடுத்துட்டுருக்க, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஏலக்காய் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது போட்டிருக்கேன். பலாப்பழத்தை அப்படியே நெய்யில் ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுறேன். வெள்ளத்தை கரைய விட்டுருக்கேன். இதை இப்போ இந்த எவ்வளோ எடுத்துருந்தேனோ அந்த பாதி தான் எடுத்துருக்கேன். ஏன்னா தேங்காய் பால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதான் எடுத்துருக்கேன். கரைச்சி வடிகட்டிக்கிறேன் அதை. ஓகே, தேங்காய் பால்ல, தேங்காய் பால்ல ரெண்டாவது மூணாவது பால் இது. ஃபர்ஸ்ட் பால் இப்படி எடுத்து வச்சிருக்கேன், இந்த ரெண்டாவது பாலில் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேக வைக்கிறேன் கொஞ்சம். ஓகே, இந்த பலாப்பழம் நல்லா வெந்துடும். ஆக்சுவலாக ரொம்ப பழம், நல்ல பழமாக இருக்குது. கொஞ்சம் காயாக இருந்தால் கூட இந்தமாரி பாலை விட்டு இந்த தேங்காய் பால் மூணாவது ரெண்டாவது பால் விட்டு இது பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு பால் லாஸ்ட்டில் விடணும். ஓகே, இது வெந்ததுக்கப்புறம் இப்போ வெள்ளம் போட்டுறேன். வெள்ளம் ஜலம் இருக்கு இல்லையா, வெள்ளம் ஜலம் போட்டுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் இதை போட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஓ, நான் என்ன கேட்கலாம்னு நினச்சேன், போன வருஷம் வீடியோ நிறைய போட்டிருக்கோம், ஆடி மாடி மாதத்தில் என்னென்ன பிரசாதம் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் என்ஸ்க்ரீன்லேயும் அந்த சஜஸ்டட் வீடியோஸ் வரும் இல்லையா, அதில் கொடுங்க அவளுக்கு லிங்க்கு. அதுமாதிரி இந்த மாதிரி இன்னொன்று வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம். ஏன் ஆடி மாதம் வந்து ஆல்ரெடி ஸோ கொடுத்துருக்கீங்க நீங்கள், திருப்பி கேரட் ஃபார்வர்ட்லேயும் போடுவோம், நம்ம இதுலேயும் போடுவோம். ஏன் ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இது பண்ணுறோம், நம்ம ஹெல்த்து மைண்டு எல்லாத்துக்குமே என்ன பெனிஃபிட் அப்படின்னு. இப்போ வந்து அம்பாவை பற்றி, ஆடினாலே அம்பான்னு சொல்லுவாள் இல்லையா, அதை அதை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்களேன். ஆடினாலே வந்து அம்மனுக்கு விசேஷம். இது பின்னால் ஒரு புராண கதை இருக்கு. ஒரு காலத்தில் ஒரு சிவபக்தன் இருந்தானா, சிவன் மேலே ரொம்ப ஒரு அதி தீவிரமான ஒரு பக்தன். அது பக்தியை விட ரொம்ப ஒரு காலத்தில் என்னாச்சு, பக்தியை விட ஜாஸ்தி அடுத்த படி போயிடுத்து. அதாவது சிவன் வந்து என்னை ஆட்கொள்ளணும், இல்லைன்னா சிவனை நான் ஆட்கொள்ளணும், அந்த அளவுக்கு பக்தி போயிட்டவனுக்கு. அவன் என்ன பண்ணான்னா, பெரிய தபஸ்வி ஆல்சோ, அவன் சிவபக்தன் இல்லையா, ஸோ அதனால அவனுக்கு வந்து உருமாற்றமும் அவனால் பண்ணிக்க முடியும். ஒரு நாள் என்ன பண்ணா, பார்வதி மாதிரி வேஷம் போட்டுருந்தான். யார் மாதிரி? பார்வதி மாதிரி. ஆமாம், பார்வதி மாதிரி வேஷம் போட்டு சிவபெருமானை போய் அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு, பார்வதி இல்லாத சமயமாக பார்த்து பார்வதி மாதிரி அழகாக ஒரு வேஷம் போட்டுண்டு, பெண் வேஷம் போட்டுண்டு சிவபெருமான் டப்பான். சிவபெருமான் பக்கத்தில், சிவபெருமான் அப்படிங்கிறது வந்து நெருப்பு பிழம்பு. பார்வதி ஆனால் வேணால் பக்கத்தில் இருக்க முடியும், சிவன் பக்கத்தில் இல்லை, சிவனுடைய ஒரு கடாட்சம் இருந்தால் வேணால் போகலாம். சிவபெருமானை வந்து அப்படி பக்கத்தில் போய் நெருங்க முடியுமா? சிவபெருமான்கிட்ட போய் பக்கத்தில் போய் நிற்பான் அந்த பார்வதி வேஷம் போட்ட பக்தன். அடுத்த நிமிஷம் பஸ்மமாயிருவான், சாம்பலாயிருவான். ஏன்னா சிவன் அப்படிங்கிறது வந்து நெருப்பு பிழம்பு, பஸ்மமாயிருவான். சிவனுக்கும் தெரியாது இவன் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான் அப்படின்னு. அப்போது பார்வதிக்கு இந்த விஷயம் தெரிய வரும். அப்போ சிவபெருமான்கிட்ட கேட்பா, இப்படி பண்ணிட்டேலேன்னு. அவனுடைய ஆசை வந்து கொஞ்சம் அதி தீவிரமான ஆசையாக இருந்தாலும் சிவனுடைய பக்தன், ஒரு தீவிரமான பக்தன், அதனால் பார்வதிக்கு அந்த பக்தன் மேலே ஒரு இரக்கம் வரும். அவன் அப்போ பஸ்மம் ஆனதுக்கப்புறம் கூட சிவன் பார்வதிக்கிட்டையோ சிவன்கிட்டையோ எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம். அவனுடைய ஆசை சிவன் பக்கத்தில் போகணும், அவன் போனே பஸ்மம் ஆயிட்டேன்,
எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நான் சாம்பல் ஆயிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சாம்பல் ஆயிடுவான். அதனால அவளுக்கு பார்வதிக்கு இறக்கம் வந்து அவங்கிட்ட வந்து அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதம் ஃபுல்லாகவே ஆடி மாதம்னு பேர் வச்சு எல்லா அம்மனும் வழிபடுவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து வரம் கொடுப்பான். அவன் அந்த சாம்பல் ஆகி அவன் இருந்தவன்ட்ட அந்த பக்தன் பேர் வந்து ஆடி அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு. அதனால தான் ஆடி மாதம் அம்பாளுக்கு விசேஷம், ஆடி மாதம் வந்து அம்பாளுக்கு எல்லா அம்மனுக்கும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவான். இந்த கதை இருக்கு, அது சயின்டிஃபிக்காக பார்த்தேன்னு வச்சுக்கேன். அந்த அம்மன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், மாவள தோரணம், மஞ்சள், இஞ்சி, வேப்பலை, இது எல்லாமே வந்து இந்த காலம் சீதோஷண நிலை தட்பவெப்ப நிலை மாறுது இல்லையா, இந்த சமயத்தில் நீ வந்து வெயில் காலத்திலிருந்து மழைக்காலம் குளிர்காலம் ஆரம்பிக்கிறது, அந்த காலத்தில் நீ இதெல்லாம் பக்கத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோ உனக்கு வந்து வியாதி அண்டாது. கூழ்லேருந்து எல்லாமே வந்து இந்த நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு தேவையான இதெல்லாமே வந்து இருக்கும் இந்த அம்மன் வழிபாட்டில். கரெக்ட். இப்போ அப்படியே வெள்ளம் வெள்ளம் ஜலம் இருக்கு இல்லையா, அதை அடை விட்டுறேன் நான். என்ன வெந்து அந்த இது வெள்ளம் இதாகிடுச்சு இல்லையா, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பால் வந்துச்சோம் இல்லை தேங்காய் பால், அந்த பால் விட்டுருவேன். கெட்டியாக இருக்கு பாருங்க, தேங்காய் பால் விட்டு வெறும் பாலே வேண்டாம், வெறும் தேங்காய் பாலே பண்ணுறது தான் அது. இதுதான் ஆயிடுச்சு தேங்காய். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு பச்சைக்கற்பூரம், பெரும் இன்றைக்கி அம்பாளுக்கு விசேஷம் தயாரிக்கனால பண்ணுறதுனால பச்சைக்கற்பூரம் கொஞ்சோண்டு குங்குமப்பூ இதே போட்டுறேன். போட்டு அடுப்பில் வந்து கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன். இது அவசியம் இல்லை முந்திரி பருப்பு வந்து காமிக்கணுன்னு போடணுன்னு, பட் இருந்தாலும் இப்போ பிரசாதன்றதுனால போடுறோம் நம்ம. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அம்சை பண்ணிவிட்டு ஆயிடுச்சு இல்லையா. இப்போ வேணும்னா அந்த இப்போ நெய் தாளிக்கல அப்படின்னா நெய் விடணும் அதுக்கு, அப்போ வந்து இது வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறேன் இது நல்லா. எப்படின்னா 20 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் வச்சுட்டு 20 சென்டிமீட்டர் வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணணும். இன்னைக்கு ஆயிரத்து பிரசாதம் எல்லாரும் வந்து அம்பாளுக்கு பண்ணி தயாருக்கு பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணலாம். என்ன அட்வான்டேஜ் ஸ்ப்ரே பண்றதுனால பாத்திரம் ஃபுல்லா நெய்யா இருக்க மாதிரி இருக்கும். மைண்ட் செட் நம்மளுக்கு வந்து நெய் நிறைய போட்டாதான் நல்லா இருக்கும்னு நம்மளுக்குலாம் சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும், பசங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஒரே ஒரு ஸ்பூன் போட்டதுனால அவளுக்கும் வந்து நெய் ஜாஸ்தி இல்லைன்னு காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகிடும். ஆமாம், சூப்பர். ஸோ இது வந்து பாலே இல்லாமல் தேங்காய் பாலில் பண்ணிட்டேன். ஆமாம், பலாப்பழ பாயசம். சூப்பர், தேங்க்யூ ஜெயஸ்ரீ.